அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் சும்மா இருந்து போர் அடிக்குதா? ஏதாவது ஒன்று பண்ணணும் போல இருக்குதா? ஆனால் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியாமல் குழப்பத்தில் இருக்கீங்களா? அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியாவை தான் நம்ம குரூப்பில் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அது என்ன குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஃபா விமன் கேர், ரிஃபா தமிழோட ஒரு புதிய அத்தியாயம் சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நம்ம குரூப்பில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். எனக்கு ப்ரொமோஷனுக்காக கொடுக்குற ப்ராடக்ட்களை நானே வந்து அவங்களுக்கு ரீசெல் மாதிரி வாங்கி கொடுப்பேன். பல பேர் அதிலிருந்து பலனும் அடைஞ்சிருக்காங்க. நிறைய ப்ராடக்ட்டுகள் அங்கே வந்து இருக்குது. அங்கே உள்ளதான் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதா தேர்ந்தெடுத்துக்கலாம். இந்த குட் நியூஸ் வந்த நிமிஷத்துலேயே எனக்கு வந்து 4000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அல்ஹம்துலில்லா, எல்லாருடைய சப்போர்ட் இல்லைனா கண்டிப்பாக நான் இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டேன். என்னுடைய வளர்ச்சி வந்து கொஞ்சம் வந்து லேட் தான், பரவாயில்லை. இருந்தாலும் உண்மையாக உழைக்கிறவங்களுக்கு எப்பயுமே வந்து வெற்றி தான். என்னுடைய குரூப்லேயும் சரி 200 மெம்பர்ஸ் வந்து ரீச் ஆகியிருந்தாங்க. நம்ம வந்து இந்த குரூப்பில் எப்படி வரணும் அப்படிங்கிற பல குழப்பத்தில் நிறைய பேர் இருப்பீங்க. இந்த குரூப்பில் வந்து நீங்களாக வந்து ஜாயின் ஆக முடியாது. நீங்கள் வந்து என்கிட்ட பேசினா தான் உள்ளே வந்து நுழைய முடியும், இல்லைனா வந்து அப்படியே ஸ்கிப் ஆயிடுவீங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாளைக்குள்ளே பேசுகிறதுக்கு பாருங்கள். நீங்கள் பிஸ்னஸ்க்காக வந்துருக்கீங்கன்னா பிஸ்னஸ் சொல்லுங்கள், அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எடுத்து பண்ணலாம், இல்லாட்டா வந்து ஸ்கிப் பண்ணிடலாம், நோ ப்ராப்ளம். வெயிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு என்ன ஒத்து வரும் அப்படிங்கிற ஐடியாவையும் அங்கே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வாங்குறதுனா மட்டும்தான் உங்களுக்கு பணம், ஃப்ரீ அட்வைஸ்க்கெலாம் வந்து பணம் கிடையாது. அதேமாதிரி ப்ராடக்ட் வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கும் பணம் கிடையாது, ஃப்ரீ தான். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் எல்லாமே வந்து ஃப்ரீ பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுடைய ப்ராடக்ட் எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக அங்கே ப்ரொமோஷன் பண்ண கொடுக்கலாம். நல்ல ப்ராடக்டாக இருக்கிற பட்சத்தில் நான் வந்து ப்ரொமோஷன் பண்ணி அவங்களுக்கு வேலைகளையும் வாங்கி கொடுப்பேன். நம்ம குரூப்பில் நீங்களும் ஒரு மெம்பர்ஸாக மாறிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு பார்சல் வந்திருக்கு, சரி ஓப்பன் பண்ணிடலாம் சொல்லிட்டு ஓப்பன் பண்ணோம். இது ஓப்பன் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே அவங்க வந்து ஃபோன் அடித்து என்ன சிஸ்டர் என் பார்சல் ஓப்பன் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. பரவாயில்ல, எதுக்குமே ஒரு பொறுமை அவசியம். அந்த பொறுமையை நான் ரொம்பவே டெஸ்ட் பண்ணுவேன். அதே மாதிரி வந்து என்னடா வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவுக்கு நடந்துக்கிறவேன். ஏன்னா வந்து அவங்களுடைய அந்த சுய ரூபம் அப்படி தான் எனக்கு வந்து தெரிய வரும். அதனால் எப்பயுமே சரி கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணால் தான் எதையுமே சாதிக்க முடியும். பொறுமை தான் கடலை விட பெருசு, அதனால் வந்து பொறுத்தார் பூமி ஆழ்வான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீட்ஸால் செஞ்ச பிரேஸ்லெட் வந்து எனக்கு அனுப்பி வச்சுருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோடு இது மாதிரிலாம் வந்து செஞ்சு அனுப்பியிருந்தாங்க. அவங்க ஹேண்ட் ஒர்க் இது எல்லாமே எப்பயுமே சரி, நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்குகிறோம் அப்படின்னா அது வந்து எவ்வளோ நுணுக்கமாக செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து பார்த்து வாங்குவோம். இந்த மாதிரி பண்ணுறவங்களாம் நிறைய நம்ம குரூப்பில் இருக்காங்க. ஆனால் வந்து அவங்களுக்கான வாய்ப்புகள் இன்னும் வரவே இல்லை. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பீட்ஸு சாம்ஸு வச்சு செய்யக்கூடிய பிரேஸ்லெட் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி எனக்கு வேணும், நான் எடுத்து பண்ணுறேன், இந்த மாதிரி ஒரு இதை எனக்கு அனுப்பி வைங்க அப்படி சொன்னீங்கன்னா தாராளமாக நான் அனுப்பி வைக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுடைய சேல்ஸை இதிலிருந்து ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் அந்த வேலையை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நல்லா நீட்டாக சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதோடு வந்து சரி இதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு. எப்பயுமே சரி நம்ம ஒரு முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக முயற்சி எடுத்துருங்க. இன்றைக்கி பண்ணுவோமா நாளைக்கு பண்ணுவோமான்னு யோசிக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. என்கிட்ட வந்து உங்களுக்கு கொடுக்கும்போது எனக்கு வந்து வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் சென்று நான் பார்த்துக்கிறேன், இதுக்கான ஆள் வரட்டும் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் பரவாயில்லை சிஸ்டர், நான் இது உங்களுக்கு அனுப்பியே ஆகணும்னு சொல்லிட்டு அட்டம் பிடிச்சி அனுப்பி வச்சிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து வாங்கி இப்போ உங்கள்கிட்ட காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி சாம்ஸ் வச்ச பீட்ஸ் வச்ச பிரேஸ்லெட் விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்படுறீங்க, இல்லை நீங்கள் விற்றுக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து இது மாதிரி செய்கிறவங்க இருக்காங்க, ஆனால் எப்படி விற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமே இருக்காங்க. அப்படி உள்ளவங்களுக்கு ஒரு வாய்ப்புகளை நீங்கள் கொடுக்கும்போது அவங்களுடைய அந்த வாழ்வாதாரத்தில் 1% ஏறும்போது அந்த நன்மையில் உங்களுக்கு பல மடங்கு வந்து கிடைக்கும். அதோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொன்ன நன்மையில எனக்கு கொஞ்சம் கிடைக்கும். அதனால தான் நான் வந்து இதை உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்கே தயாரிக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து நல்ல முறையில் சேல்ஸ் ஆனிச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கற்றாழை நாப்கின் வந்து நல்ல சேல்ஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி அறுமுகை சாம்பிராணியும் நல்ல சூப்பரான ஒரு சேல்ஸ் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து சோப்பு, ஆர்கானிக் சோப்பு வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு. இது எல்லாமே வந்து ஒவ்வொருத்தவங்க பண்ணுவாங்க, அவங்கள்ட்ட இருந்து வாங்கி ஒரு ப்ரைஸை நிர்ணயித்து நான் வந்து உங்களுக்காக வாங்கி கொடுப்பேன். உங்களுடைய பணத்துக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் வராமல் நான்
நான் உங்களுக்கு பாதுகாப்பேன். ஏன்னா வந்து என்னுடைய அக்கௌண்ட்டில் வந்து தான் நீங்கள் வந்து பணத்தை அங்கே அனுப்பவே முடியும். நீங்கள் யாருன்னு தெரியாது, அவங்க யாருன்னு தெரியாது, ரெண்டு பேருக்கு இடையில் வந்து நல்ல ஒரு கனெக்ஷனாக நான் கொடுப்பேன் நம்புகிறேன். அதேமாதிரி யார் தேவையில்லையோ அவங்களெல்லாம் நான் வந்து வெளியில் விரட்டிடுவேன். அதேமாதிரி நல்ல ப்ராடக்ட்டுகள் மட்டும்தான் நம்மளுடைய குரூப்பில் இருக்கும். எப்பயுமே சரி, ஒரிஜினலிட்டிக்கு எப்பயுமே மவுசு அதிகம் சொல்லுவாங்க. அந்த ஒரிஜினலுக்கு கண்டிப்பாக வந்து என்னுடைய வரவேற்பும் சரி, என்னுடைய சப்போர்ட்டும் சரி நிறையவே இருக்கும். நீங்கள் ஒரு ப்ராடக்டை வச்சுட்டு இன்றைக்கி எனக்கு நல்ல விதத்தில் அனுப்பிட்டு நாளைக்கு வந்து நல்லா இல்லாமல் அனுப்பி வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்களையும் நான் வந்து ரிமூவ் பண்ணிடுவேன். ஏன்னா வந்து எனக்கு எப்படி அனுப்புனீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் அவங்களுக்கும் அனுப்பணும்னு நான் நினப்பேன். நேர்மை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் தொழில் விஷயத்தில். நம்ம வந்து ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும், அதாவது ஒரு எடையாக இருந்தாலும், அதோடைய தரமாக இருந்தாலும், அதை கரெக்டாக கொடுத்தா தான் மக்கள் வந்து நம்மள்ட்ட வாங்கவும் செய்வாங்க, விற்கவும் செய்வாங்க. அதனால் நமக்கு முடிஞ்ச ப்ராடக்ட்டுகளை நம்ம மற்றவங்களுக்கு கொடுப்போம், மற்றவங்கள்ட்ட இருந்த ப்ராடக்ட்டுகளை நம்ம வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினப்பேன். நிறைய வந்து இந்த மாதிரி நான் சேல்ஸ் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஒரு விஷயத்தை அடைய முடியாதுன்னு நினைப்பாங்க, ஆனால் நம்ம குரூப்பில் வந்ததுக்கப்புறம் அவங்களே வந்து மாறி, நான் இப்படி இருந்தால் நான் இப்படி ஆகிட்டேன் சிஸ்டர், ரொம்ப சூப்பராக நான் வந்து இப்போ பேச ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்களையும், நான் வந்து இப்போ தைரியமாக இருக்கேன் சிஸ்டர், நீங்கள் வந்து ஒரு சாதிக்கணும் சொல்லுவீங்க, இப்போ வந்து நான் சாதனை பெண்ணாகவே மாறிடுவோம் போல், எனக்கு அவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறதையும், என்னுடைய வாய்ஸ்க்காக வெயிட் பண்ணுறதையும் அங்கே வந்து வழக்கமாக வச்சுருக்காங்க. என்னுடைய குரூப்பில் உள்ள அனைத்து விமன்ஸ்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். உங்களோட ஆதரவு இல்லைன்னா நம்ம வந்து இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேன். இன்ஷால்லா கூடிய விரைவில் எல்லாருமே வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன். நிறைய பேருடைய சப்போர்ட் இல்லாமல், அதாவது வீட்டில் உள்ள குடும்பத்தில் உள்ள சப்போர்ட் இல்லாமல் நிறைய பேர் இங்கே இருக்காங்க. அவங்களுக்கு நான் உதவும் வகையில் அவங்களுடைய ப்ராடக்ட்டுகளையும் வாங்கி சேல்ஸ் பண்ணுறேன். அதேமாதிரி அவங்களும் என்னட்ட வாங்கி சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தான் நம்மளுடைய அந்த பிஸ்னஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. எனக்கு வந்து ஹிஜாப் சால் அனுப்பி வச்சுருந்தாங்க சொன்னேன், இதுதான் அந்த ஹிஜாப் சால், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நியூ மாடல். அதுக்கப்புறம் நான் வாங்கிட்டு வந்த வளையல் இந்த மாதிரி உள்ள விஷயங்களையும் போட்டுட்டு நாங்கள் வந்து ஃபங்க்ஷனுக்கு கிளம்பியாச்சு. கிளம்புற வழியிலே பார்த்தீங்கன்னா அந்த சால் வந்து நல்லா தான் இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேர் சொன்னாங்க இந்த சால் வந்து ஒழுங்காகவே உழைக்காது அப்படின்னு, ஆனால் வந்து துவைச்சு போட்டாலும் அதே மாதிரி தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. வளையல் வாங்கிட்டு வந்ததுல இந்த வளைவு நான் போடணும், இந்த வளைவு நீ போடணும் சொல்லிட்டு மூணு பேருக்கு செம போட்டி, அதோட வந்து ஆளுக்கு ஆளும் வந்து எங்களுக்கு பிடிச்ச வளையல் எடுத்து நாங்கள் போட்டுட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நாங்கள் எங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். உங்களுக்கு இது மாதிரி வேணும் அப்படின்னா என்னை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்காகவும் நான் வாங்கி தரேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோன் போடுறவங்க, அதாவது கோனு வந்து வீட்டிலேயே ரெடி பண்ணி கொடுக்குறவங்களாம் நம்ம குரூப்பில் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு சப்போர்ட் கொடுப்போம். நிறைய மெம்பர்ஸ் வந்துக்கிட்டே இருக்காங்க. உங்களுடைய ப்ராடக்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் அங்கே வந்து அது ஆட் ஆயிரும். அப்போ வந்து நீங்களும் ஒரு வாழ்வாதாரத்தை பார்க்கலாம், நிறைய சேல்ஸ் பண்ணலாம். நிறைய மக்கள் வரும்போது இன்னும் வந்து அதிகமாகவே சேல்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன். எப்பயுமே சரி, நம்ம வந்து ஒரு வெற்றிடமாக இருக்கக்கூடாது, அதில் இருக்கிற ஒரு ஆப்ஷனை பயன்படுத்தி நம்ம வந்து உள்ளே பூந்துடணும். எந்த ஒரு தொழிலையும் வந்து கேவலமா நினைக்க கூடாது. ஒரு சின்ன முதலீட்டில இருந்து தான் பெரிய தொழில் லாபத்தையும் நம்ம பார்க்க முடியும். நீங்க வந்து ஒண்ணுமே இல்லாத இடத்துல ஒரு பொருளை நிரப்பும் போது தான் அந்த இடம் வந்து நல்லா வந்து பெரிய லெவல்ல வரும். ஆனா வந்து நம்ம இப்படியே இருப்போம், நம்ம ஒண்ணுமே பண்ணக்கூடாது, நம்ம எந்த ஒரு இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படியே இருக்க வேண்டியதான். நிறைய பேர் என்ன செஞ்சாங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங்ல போய் நிறைய வந்து மோசடிகளை சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா அவங்களுடைய மனநிலையெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, நான் வந்து போனேன் சிஸ்டர், ஒரு 3000 ரூபா கட்ட சொன்னாங்க, அதுக்கப்புறம் கட்டிட்டேன், அதுக்கப்புறம் மறுபடியும் 3000 ரூபா கட்ட சொன்னாங்க, கட்டிட்டேன், அப்புறம் மறுபடியும் 3 தடவை 3000 ரூபா கட்ட சொன்னாங்களாம், கட்டிட்டேன், இப்படியே நான் வந்து 9000 ரூபா எனக்கு வந்து நட்டமானதான் சிஸ்டர் மிச்சம். ஆனால் வந்து அதுக்கு பொருளே வரல, ஏன் வரலன்னு கேட்டால் அதுக்கு ட்ராக்கிங் இதெல்லாம் காமிச்சாங்க, ஆனால் வந்து அது எனக்கு வரவே இல்லை சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களையும் நான் பார்த்துருக்கேன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுக்குள்ளது எப்போ கிடைக்குமோ அது கண்டிப்பாக கிடைச்சிரும். நல்ல குரூப்பை தேர்ந்தெடுங்க. நான் தான் நல்லவன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா வந்து எல்லாரும் வந்து நல்லா அவங்க சொல்ல முடியாது, பொருள் வரும் வராது, அதெல்லாம் வந்து பார்த்து கவனமாக வந்து செயல்படுங்க. எப்பயுமே சரி, ஒரு ஆர்டர் முடிச்சதுக்கப்புறம் அது வருதா வரலையான்னு பார்த்துட்டு அடுத்த ஆர்டரை போடுங்க. இதனே அவங்க சொன்னாங்களே, நான் வந்து ஏமாந்தது கூட எனக்கு பெருசு இல்லை சிஸ்டர், மறுபடியும் நான் வந்து போய் மறுபடியும் ஆர்டர் போடுறேன், மறுபடியும் ஓகே வரும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் காசு வாங்குறதுக்கு நிற்கிறாங்களே, அவங்களெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறவங்களே நான் பார்த்துருக்கேன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் காசுகளை நீங்கள் தான் பொறுப்போடு வச்சுக்கிறணும். ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எந்த பொருளையும் பார்த்து வாங்குங்க, கவனமாக இருங்க, கேர்ஃபுல் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்பில் வந்து நிறைய மெம்பர்ஸ் வந்து ஆட் ஆகிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு
மக்களுக்கு என்ன டவுட்னா, நம்ம வந்து ப்ராடக்டை வச்சுருக்கோமே ஆனால் வந்து இவங்க வாங்கவே மாட்டேங்கிறாங்களே, என்னாச்சு அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. அதுக்கான ஆட்கள் வர்ற வரைக்கும் நான் உங்களை வெயிட் பண்ண வைக்கிறேன். ஏன்னா வந்து எல்லா பொருளையும் நான் வாங்கிட்டேன்னா எனக்கும் நட்டமாகக்கூடாது, அதேமாதிரி அந்த பொருளை நான் விற்க முடியாமல் தவிக்கக்கூடாது இல்லை. அதனால தான் நான் சொல்கிறேன், நான் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக நான் இருப்பேனே தவிர எல்லா பொருளையும் நான் வாங்கிக்கிறணுங்கிற அவசியம் இல்லை. அந்தந்த பொருளுக்கான ஆட்கள் வரும்போது நான் உங்களுக்கு கைமாற்றி விட்டுருவேன். இந்த ஒரு விஷயத்தை நீ என்ன புரோக்கர் வேலை பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு என்னையவே கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் வந்து இந்த விஷயத்தெல்லாம் நம்ம வந்து ஒரு பொறுப்பாக எடுத்துக்கக்கூடாது, நம்ம வேலையை கரெக்டாக நம்ம பார்த்துக்கிட்டு போகணும். நான் வந்து இங்கே உள்ள மக்கள்கிட்ட, அதுவும் அடித்தட்டு மக்கள்கிட்ட, ரொம்ப கஷ்டப்பட்ட நிலையில் உள்ளவங்களுக்கெல்லாம் நான் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்கள வந்து ஒரு நல்ல மகாராணியான ஒரு இடத்துல வந்து கொண்டு வந்து வைக்கிறேன். அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறேன், அவங்களுக்கு ஒரு பயிற்சிகளை கொடுக்குறேன். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியிலலாம் போய் கேட்டு பாருங்கள், 10,000 வரைக்கும் அதுக்கு சம்பளம் வாங்குகிறாங்க. எந்த சம்பளத்தையும் நான் எதிர்பார்க்கலை. எனக்கான அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்ட நிலையில் இருக்காங்க, ஒரே ஒரு குழந்தையோட ஒரு சிங்கிள் மாமா இருக்கிறவங்க, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹஸ்பண்ட் இழந்த ஒரு இத்தாவில் உள்ள பெண் வந்து என்று சொன்னதும் எனக்கு வந்து சொல்லவே முடியாத அளவுக்கு துன்பம் தான் வந்துச்சு. அதேமாதிரி என்னுடைய எலும்புகள் உடைஞ்சிரும், என்னுடைய எலும்புகளுக்கு நான் ஆப்ரேஷன் பண்ணணும், ஆனால் வந்து என்ன பண்ணுறேன்னு தெரியலை, நான் வீட்டில் இருக்கிறது எனக்கு வந்து நரகத்தை விட மோசமாக இருக்குது, அதெல்லாம் நான் மாற்றணும் அப்படின்னு சொல்கிறவங்களையும் நான் பார்க்குறேன். அதனால் வந்து அவங்களுக்கெல்லாம் ஒரு வேலை கொடுக்கணும், அவங்களுக்கெல்லாம் ஒரு வேலையை வந்து சரியான முறையில் நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நிறைய பேர் ஹெல்ப் காண்டி வெயிட் பண்ணுறாங்க, அவங்களுக்கெல்லாம் நான் நிறைய ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து எப்படி உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினைக்கிறேன், என்னாலையும் முடியும் இன்ஷால்லா. கூடிய விரைவில் நம்ம எல்லாரும் இணைந்து அவங்களுக்காக இறைவன்ட்ட பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். துன்பத்தோடு வந்து என்னட்ட பேசுவாங்க, ஆனால் வந்து ஒரு வாரத்திலே அவங்களுடைய கவலைகள் மாறி நான் வந்து உங்களால் நல்லா சந்தோஷமாக இருக்கேன் சிஸ்டர், உங்கள்கிட்ட வந்தது போதும், எனக்கு வந்து நிறைய ஹாப்பினஸ் கிடச்சிருக்கு, நான் உங்கள் மூலியமாக ஃபஸ்ட்டு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களையும் நான் பார்த்துருக்கேன். அதேமாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, எல்லாருடைய ப்ராடக்ட்டை வாங்க நீ விற்கிறேன்னு சொல்கிற, இது வந்து நீ ப்ராடக்ட் விற்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் வந்து உனக்கு நீ என்ன ப்ராடக்ட் இருக்குன்னு கேட்குறாங்க. இங்கே உள்ள மக்கள் அத்தனை பேருடைய ப்ராடக்ட்டுமே என்னுடைய ப்ராடக்டாக தான் நான் நினைக்கிறேன். உங்களால் முன்னேறினவங்க எத்தனை பேர்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சி பார்க்க முடியாது, ஆனால் நான் என்னால் முன்னேறினவங்க எத்தனை பேர் அப்படிங்கிறது நானும் நினச்சி பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா வந்து எண்ணிக்கை எந்தளவு அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, எண்ணம் எந்தளவு அப்படிங்கிறது தான் முக்கியம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க, தேவையில்லாத உபத்திரம் பண்ணாமல் இருந்தால் அதுவே போதும். என்ற வந்து சாம்பிராணி வாங்கி ஒரு 5-10 பாக்ஸ் வாங்கினாங்க, 5 பாக்ஸ் ஒரே நல்ல வித்துட்டேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எனக்கே பெரிய ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு. நான் வந்து பெரிய லக்கி சிஸ்டர், நீங்கள் நான் வந்து உங்கள்கிட்ட ப்ராடக்ட் வாங்கினது போதும் எனக்கு நிறைய சேல்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் தான் பெரிய லக்கி, ஏன்னா வந்து உங்களால் தான் முடிஞ்சிருக்கு, என்னால் முடியுமா என்ன அப்படிங்கிறது எனக்கு வேண்டாம், உங்களால் முடியும் நீங்கள் நம்ம நீங்கள் பாருங்கள், அந்த ஒரே ஒரு விஷயத்தில் தான் நீங்கள் வந்து முன்னேறிருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க. நீங்கள் வந்து நமக்கு யாருமே இல்லையே, நம்ம யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் புலம்பிக்கிட்டு இருப்பீங்க. நம்ம வீட்டில் வீட்டுக்காரவங்கள்ட்ட கேட்டால் அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, நம்ம வீட்டு குடும்பத்தில் உள்ளவங்கள்ட்ட கேட்டால் அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, யாருமே சப்போர்ட் பண்ணலை, நான் மட்டும் தான் தனியாக இருக்கேன், நான் வந்து யாருமே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கான எல்லா உதவிகளையும் பண்ணுறேன், உங்களுக்கு ஒரு தோள் கொடுக்குறேன், ஒரு கை கொடுக்குறேன், தூக்கி விடுறேன், அதே மாதிரி நீங்கள் அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நேர்மையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான முயற்சியும் சரி வெற்றியும் சரி சீக்கிரமாக வந்து சேரும். அதனால் வந்து நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க. எல்லாருக்கும் நான் அப்படி தான் சொல்லுவேன், உங்களுக்கு முடியலையா சொல்லுங்கள், எங்கே வாங்கி தரணுமோ நான் வாங்கி தரேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு விட்ட வாங்கி கொடுத்து ஒரு நாள் முழுக்க பேசினாலும் அவங்களுக்காக ஹெல்ப் பண்ண நான் தயாராக இருக்கேன். ஆனால் வந்து நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், அந்த நம்பிக்கையை நீங்கள் வந்து கைவிடக்கூடாது. எப்பயுமே நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும், மற்றவங்க மேலே நம்ம நம்பிக்கை வச்சிரோம்ல இந்த அளவுக்கு அவங்க அதை சொல்லிட்டாங்க இவங்க இதை சொல்லிட்டாங்கன்னு குறை சொல்லாதீங்க, யாரையும் குறை சொல்லாதீங்க. நீங்கள் குறையாக இருக்கிறனால தான் மற்றவங்க குறையாக சொல்கிறாங்க, நீங்கள் உங்களை நிறைய மாற்றிக்கங்க, கண்டிப்பாக உங்களுடைய வெற்றி கண்டிப்பாக வந்து சேரும், அதை வந்து மாற்றவே முடியாது, அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கங்க. எல்லோரும் வந்து ஒரு தொழில் எடுத்து பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க ஆனால் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரியலை, அப்படி தெரியாதவங்களாம் நம்ம குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நிறைய அட்வைஸராக இருக்கட்டும், இல்லாட்டா வந்து என்ன
என்ன பிஸ்னஸ் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஹெல்ப்பாக இருக்கட்டும், எல்லாமே நான் பண்ணுறேன். அதே மாதிரி ஒரு முதலீடு என்கிட்ட கம்மியாக இருக்குது, ஒரு 5000 தான் இருக்குது, ஒரு 1000 தான் இருக்குது, நான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் எப்படி பண்ணுறது, எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் தொழிலையும் நான் சொல்லிக் கொடுப்பேன், அப்படியே நீங்கள் ப்ராடக்ட் வாங்கி செய்யணும்னாலும் அதுக்கும் சொல்லிக் கொடுப்பேன். இது எல்லாத்தையும் நான் வந்து ப்ராப்பராக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், நல்லா சக்ஸஸும் அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய வெற்றி அவங்களுடைய வெற்றியிலிருந்து தான் பிறக்குது அப்படின்னு நான் இப்பயும் சொல்லிக்கிறேன். இன்ஷாலா கூடிய விரைவில் இன்னும் பெரிய பெரிய அத்தியாயத்தில் நம்ம வந்து சந்திக்க போகிறோம், நிறைய பெரிய சாதனைகளை புரிய போகிறோம். அதெல்லாம் என்ன அப்படின்னு வெயிட் பண்ணி பாருங்கள். இன்ஷாலா கூடிய விரைவில் நம்மளுடைய வெற்றி பாதை பெருசாக இருக்க போகுது. அதேமாதிரி பெரிய பெரிய மெம்பர்ஸ்லாம் நம்ம குரூப்பில் வரணும், நிறைய வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற லெவலுக்கு நம்ம வந்து மாறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறேன். உங்களுடைய ஒரு நம்பிக்கை உங்கள்கிட்டருந்து தான் பிறக்குது. மற்றவங்களில் நீங்கள் வந்து எப்பயுமே வந்து அவங்க அதை பண்ணிட்டாங்க, இவங்க இதை பண்ணிட்டாங்க, நம்ம பண்ணுவோம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகாது. நீங்களாகவே பண்ணுங்கள், அப்போ தான் நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியும்னு நான் சொல்லிக்கிறேன். அதேமாதிரி நம்ம மற்றவங்க மாதிரி அவங்க பேக்கிங் பண்ணுறாங்க, நம்ம வந்து இது செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. எல்லாரும் ஒர்க் அவுட் ஆகாங்கலாம் கேட்டால் அவங்கவுங்க நம்பிக்கையை பொறுத்து இருக்கு. யார் அதிகமான நம்பிக்கை அவங்க மேலே வச்சுருக்கீங்களோ அவங்க தான் ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் ஆகி அடுத்த ஸ்டெப் போவீங்கன்னு சொல்லிக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கே, இறைவன் நாட்டம் இல்லைன்னா நம்ம வந்து இந்த இடத்துல இருக்கவே மாட்டோம். இன்ஷால்லா கூடிய விரைவில் எல்லா ப்ராடக்ட்டையும் நீங்களே எடுத்து பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, அதுக்கும் இன்ஷால்லா கூடிய விரைவில் ஒரு வழி பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பை பாய்.